நாப்பட்ட கஷ்டமெல்லாம் என்னோட குழந்தைங்க படக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோமே, அது வந்து சரியான கருத்து தானா அப்படிங்கிறத நம்ம இந்த கதை மூலம் பார்க்கலாம். பறவைங்கள்லயே கழுகு ரொம்ப சக்தி வாய்ந்தது. அது ரொம்ப உயரமா பறக்கக்கூடியது. அதோட வலிமை மற்றும் தைரியம் இதெல்லாமே நம்ம ரொம்ப பெருமையா போட்டுறோம். ஆனா அந்த கழுகுகளோட பறக்கக்கூடிய அந்த சாகச சக்தி, அதோட வலிமை, அதோட தைரியம் இது எல்லாமே அதுக்கு பிறந்த உடனேயே கிடைக்கிறது கிடையாது. அதெல்லாமே அவங்களோட தாய் கழுகுகளால கற்றுத்தரப்படக்கூடியது தான். சின்ன கழுகு குஞ்சுகளா கூட்டுல சுகமா பாதுகாப்பா இருக்கும் போதே கழுகுகள் ரொம்ப பலவீனமா தான் இருக்குது. அது அப்படி சுகமாகவும் பாதுகாப்பாகவும் இருந்துருச்சுன்னா அதற்கு எந்த வலிமையும் சுதந்திரமா மாறுறதும் சாத்தியமே கிடையாது. அதனால அவை கழுகுகள் குஞ்சுகளாக இருக்கும் போதே வேண்டிய அளவுக்கு உணவளித்து பாதுகாப்பாக வைத்திருக்கும் தாய் பறவை. ஆனா அந்த குஞ்சுகள் பறக்க வேண்டிய காலம் வரும்போது அதோட குணமே ரொம்ப மூர்க்கமா மாறிடுது. முதல்ல கூடுகள்ல மெத்தனை இருக்கிற படுக்கையை கலைச்சு சின்ன சின்ன குச்சிகளால கூர்மையான பகுதிகள் வெளியே படுற மாதிரி செஞ்சு கூட்ட சொகுசா தங்க வசதி இல்லாத மாதிரி அது பண்ணிருது. அதுக்கப்புறம் அதோட சிறகுகளால குஞ்ச அடிச்சு அந்த இடத்துல இருந்து கிளம்புறதுக்கு அந்த தாய்ப்பறவை தூண்டுது. அந்த தாய்ப்பறவையோட இம்ச தாங்க முடியாத கழுகு குஞ்சு கூட்டோட விளிம்பு வரைக்கும் வந்து நின்றுது. அது வரைக்கும் பறக்கவே தெரியாத அந்த கழுகு குஞ்சு கூட்டோட வெளியே இருக்கிற உலகத்தை, அதோட ஆழத்தையும் அதோட உயரத்தையும் பார்த்து மலைச்சு நிக்கிது. அந்த பிரம்மாண்டமான உலகத்துல தனித்து பயணிக்க தைரியமற்று பலவீனமா நிக்கிது. அது ஒவ்வொரு குஞ்சும் தன்னோட வாழ்க்கையில சந்திக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான தவிர்க்கவே முடியாத காலகட்டம். அந்த நேரத்துல அந்த குஞ்ச தீர்மானிக்க விட்டா அது கூட்டிலேயே பாதுகாப்பா தங்கிவிட முடிவெடுக்கலாம். ஆனா கூடு அப்படிங்கிறது என்னைக்குமே பாதுகாப்பா தங்கிவிடக்கூடிய இடம் கிடையாது. சுயமா பறக்கிறதும் இயங்குறதுமே ஒரு கழுகுக்கு நிரந்தரமான பாதுகாப்பு அப்படிங்கறத அந்த தாய்ப்பறவைக்கு தெரியும். அந்த கழுகு குஞ்சு கூட்டோட விளிம்புல என்ன செய்யலாம் அப்படின்னு தெரியாமையே எட்டி பார்த்துட்டே நிக்கும் போது அந்த கட்டத்துல அந்த தாய்ப்பறவை அந்த குஞ்சோட உணர்வுகளை லட்சியமே பண்ணாம அந்த கழுகு குஞ்ச கூட்டுல இருந்து வெளியே தள்ளி விடுது. அந்த எதிர்பாராத தருணத்துல கழுகு குஞ்சு கஷ்டப்பட்டு சிறகடிச்சு பறக்க முயற்சி பண்ணுது. முதல் முறையிலேயே கற்றுவிட முடியாது பறக்கிறது அப்படிங்கிறது. அதனால அந்த குஞ்சு காற்றுல சிறகடித்து பறக்க முடியாம கீழே விழ ஆரம்பிக்கிற நேரத்துல தாய் கழுகு வேகமா வந்து அதோட குஞ்சு பிடிச்சுக்குது. திரும்பி அந்த கழுகு குஞ்சு மீண்டும் தாயோட மடியில பத்திரமா இருப்பதா எண்ணி நிம்மதி அடையுது. அந்த நிம்மதி கொஞ்ச நேரம்தான். திரும்பியும் அந்த தாய் கழுகு மீண்டும் அந்த கழுகு குஞ்சு அந்தரத்துல இருந்து விட்டுறது. மறுபடியும் காற்று வெளியில சிறகடித்து பறக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு அந்த குஞ்சு உள்ளாகிறது. இப்படியே கழுகு குஞ்ச வெளியே தள்ளி விடுறதும் காப்பாத்துறதும் பல முறை நடக்கும். இந்த பயிற்சியில கழுகு குஞ்சோட சிறகுகள் பலம் பெறுகிறது. காற்று வெளியில பறக்கக்கூடிய கலையையும் ரொம்ப விரைவா அது கழுகு குஞ்சு கத்துக்குது. அது சுதந்திரமா ஆனந்தமா தைரியமா வானத்தை நோக்கி பறக்க ஆரம்பிக்குது. கழுகு குஞ்சு முதல் முறையா கூட்டுக்கு வெளியே உள்ள உலகத்தை, அதோட பிரம்மாண்டத்தை பார்த்து தயங்கி பயந்து நிற்கும் போது அந்த தருணத்துல தாய் கழுகு அதை முன்னோக்கி தள்ளி விடாட்டினா அந்த சுதந்திரத்தையும் அந்த ஆனந்தத்தையும் அந்த தைரியத்தையும் அந்த கழுகு குஞ்சால தன்னோட வாழ்நாள்ல என்னைக்குமே பார்த்திருக்க முடியாது. பறக்க அறியாத அந்த குஞ்ச கூட்ட விட்டு வெளியே தாய்ப்பறவை தள்ளும் போது அது ஒரு விதமான கொடூர செயலா தோன்றினாலும் கொஞ்ச நாள் பொறுத்திருந்து அதோட விளைவை பார்க்கும் போது யாருமே அந்த செயல் அந்த குஞ்சுக்கு பேருதவி அப்படிங்கறத மறக்க முடியாது. ஒவ்வொரு புதிய சூழ்நிலையும் யாருக்கும் ஒருவித பதட்டத்தையும் பயத்தையும் ஏற்படுத்தத்தான் செய்யும். ஆனா அந்த காரணத்துக்காக அந்த சூழ்நிலையையும் அனுபவத்தையும் மறுப்பது வாழ்க்கையோட பொருளையே மறுப்பது போலத்தான். கப்பல் துறைமுகத்துல இருப்பது என்பது முழு பாதுகாப்புக்காக இருக்கலாம். ஆனா கப்பலை உருவாக்குறது அதை துறைமுகத்துல நிறுத்தி வைக்கிறதுக்காக கிடையாது. கப்பலோட உபயோகமும் அப்படி நிறுத்தி வைக்கிறதுக்காக இல்ல. கழுகுக்கும் கப்பலுக்கும் மட்டுமல்ல மனுஷனுக்கும் இந்த உண்மை பொருந்தும்.
தாய் கழுகு தன்னோட குஞ்சாக இருக்கும்போது முதல் முதல்ல தள்ளப்பட்டதை எண்ணி பார்த்து, நான் பட்ட அந்த கஷ்டம் என் குஞ்சு படக்கூடாது, என் குஞ்சுக்கு அந்த பயங்கர அனுபவம் வராம பார்த்துக்கொள்வேன் அப்படின்னு நினைக்கும்னா, இந்த கழுகு குஞ்சு பலவீனமான குஞ்சாகவே கூட்டிலேயே இருந்து இறக்க நேரிடும். ஆனா அந்த முட்டாள்தனத்தை தாய் கழுகு செய்ததா சரித்திரம் இல்லை. அந்த தாய் கழுகோட அறிவு முதிர்ச்சி பல பெற்றோர்கிட்ட இருக்கிறது இல்லை. நான் பட்ட கஷ்டம் என் குழந்தை படக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய பெற்றோர்கள் தான் இன்னைக்கு நம்ம நிறைய பார்க்குறோம். ஒரு காலத்தில் கூட்டு குடும்பமாக அதில் கும்பலாக குழந்தைகள் இருந்தபோது பெற்றவங்களுக்கு தங்களோட ஒவ்வொரு குழந்தை மீதும் தனி கவனம் வைக்க நேரம் இருந்ததில்லை. அதற்கான அவசியமும் இருப்பதாக அவர்கள் நினச்சதில்லை. ஆனால் இந்த காலத்தில் ஒரிரு குழந்தைகள் மட்டுமே இருக்கிற நிலையில் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு மிக நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதுல குறியாக இருக்கிறாங்க. அதில் தப்பு கிடையாது. ஆனால் நான் பட்ட கஷ்டம் எதையும் என்னோட குழந்தைங்க படக்கூடாது அப்படின்னு நினைக்கும் போது பாச மிகுதியால் அவர்கள் அந்த கஷ்டங்கள் தந்த பாடத்தோட பயனை தங்களோட குழந்தைகளுக்கு அளிக்க தவறி விடுகிறார்கள். அதற்காக நான் அந்த கால பள்ளிக்கூடம் செல்ல பல மைல் நடந்தேன் அப்படின்னு சொல்றதெல்லாமே பேச்சுக்கு அழகு கிடையாது. வசதியும் வாய்ப்பும் பெருகி இருக்கிற இந்த காலத்தில் அப்படி சொன்னாலும் அது அபத்தமாக தான் இருக்கும். இன்னைக்கு நவீன வசதி வாய்ப்புகளோட பலனை பிள்ளைங்களுக்கு அளிப்பது அவசியம்தான். ஆனால் தேவையே இல்லாத கஷ்டங்கள் பிள்ளைகள் பட தேவையில்லை தான். ஆனால் எந்த கஷ்டமும் எந்த கசப்பான அனுபவம் என் பிள்ளைகள் படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது பிள்ளையோட உண்மையான வளர்ச்சியை குலைக்கக்கூடிய செயல்தான். வாழ்க்கையில் சில கஷ்டங்களும் சில கசப்பான அனுபவங்களும் மனிதனுக்கு அவசியம்தான். அதில் வாழ்ந்து தேர்ச்சி அடையும் போது தான் அவன் வலிமை அடைகிறான். அதிலிருந்து பாதுகாப்பு அளிப்பதாக பெற்றோர் நினைப்பது அவனுக்கு வாழ்க்கையையே மறுப்பது போலத்தான். சில கஷ்டங்கள் பிள்ளைகள் படும்போது பெற்றோருக்கு மனம் வருத்தமாக இருக்கலாம். ஆனால் கஷ்டங்களே இல்லாமல் இருப்பது வாழ்க்கை கிடையாது. வாழ்க்கையோட அர்த்தமும் அது இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரியான இன்னொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ரூல் ஆஃப் சக்ஸஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்யூ யூனிவர்ஸ்.